சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தை உயர் கடல் அரிப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு புதுச்சேரி மீனவ பேரமைப்பு தமிழக அரசுக்கு கோரிக்கை. சிவகாசியில் தீபாவளிக்கான பட்டாசு உற்பத்தி 50% மேல் பாதிப்பு. நேர கட்டுப்பாட்டை தளர்த்தி வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தொழிலாளர்கள் கோரிக்கை. ஒரு மூட்டை நெல் கொள்முதல் செய்ய 60 ரூபாய் வரை லஞ்சம். கடலூர் அகரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்காலிக பணியாளர்கள் இருவர் கைது. வந்தவாசி நூலகத்தில் போதிய இடம் இல்லாததால் புத்தகங்கள் தரையில் கொட்டப்படும் நிலை. நூலகத்துக்கு புதிய கட்டடம் கட்டித்தர மக்கள் கோரிக்கை. வேதாரண்யம் பகுதியில் 2000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள முல்லைப்பூ உரிய விலை கிடைக்க நறுமண தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ராமநாதபுரம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள துணை சுகாதார நிலையம் மரத்தடியில் சிகிச்சை அளித்து வரும் அவலம். செப்டம்பர் 30ஆம் தேதியான இன்று உலக மக்கள் அனைவராலும் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 23,529 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 56.89 கோடிக்கும் அதிகமான கொரோனா மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரையில் 87.66 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி 4 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. மும்பை தானேயில் பெய்த கனமழை காரணமாக நீர்வீழ்ச்சியில் சிக்கிய சுற்றுலாப் பயணிகள் 17 பேர் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். ஈக்குவடார் நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 110 அதிகரித்துள்ளது. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி முதல் முறையாக பகல் இரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது பெருமை அளிப்பதாக கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ் தெரிவித்துள்ளார். பூமியும் சிவப்பு கிரகமான செவ்வாயும் சூரியனின் எதிர்ப்பக்கங்களில் இருப்பதால் அடுத்த சில வாரங்களுக்கு செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பிய விண்கலத்திற்கு கட்டளையிடுவதை நாசா நிறுத்திக் கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடமேற்கு கரையோரம் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களிலும் அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்தது.
அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் என தெரிவித்துள்ள சென்னை வானிலை மையம் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தை உயர் கடலரிப்பு மண்டலமாக தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு புதுச்சேரி மீனவ பேரமைப்பு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அப்பகுதியில் தனியார் துறைமுகங்கள் கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் மின்வாரிய அலுவலகங்கள் என பல தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இந்நிலையில் காட்டுப்பள்ளி கடற்கரையில் அரிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் மாதத்தில் 5 நாட்கள் மட்டுமே மீன்பிடி தொழில் செய்து வருவதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளியில் துறைமுகங்கள் அமைப்பதே இந்த மண்டலத்தில் கடலரிப்பு ஏற்பட்டதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலங்களில் மிகப்பெரிய கடலரிப்பு ஏற்படுவதற்கு முன் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலைய தற்காலிக பணியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் செயல்பட்டு வருகிறது. கடலூர் ஆலப்பாக்கத்தில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயி ஒருவர் கொண்டு சென்ற 250 நெல் மூட்டைகளுக்கு 60 ரூபாய் வீதம் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து விவசாயி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சோதனை செய்துள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலைய எழுத்தர் பாலமுருகன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த சுமை தூக்கும் தொழிலாளி கலைமணி ஆகியோர் லஞ்சம் பெற்றதை மறைந்திருந்து கண்டுபிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் தற்காலிக பணியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகாசி பட்டாசு ஆலைகளில் நேரக் கட்டுப்பாடு கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களால் 50% மட்டுமே உற்பத்தி நடைபெறுவதாக பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் மாவட்டமான சிவகாசியில் சுமார் 1100 பட்டாசு ஆலைகளில் 3 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 2 லட்சம் பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பையும் 1000 கோடி வர்த்தகமும் நடைபெறும் சிவகாசியின் பிரதான தொழிலான பட்டாசு உற்பத்தி பல்வேறு நெருக்கடியால் கேள்விக்குறியாகி வருகிறது. இந்நிலையில் தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க பல்வேறு வெளிமாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டு வருவது பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு கொரோனா பாதிப்பு போன்ற காரணங்களால் கடந்த 3 ஆண்டுகளாக பட்டாசு உற்பத்தி படிப்படியாக குறைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள். வாரத்தில் 3 நாளைக்கு வேலை இருக்கு, 3 நாளைக்கு வேலை இல்லை. முந்தையெல்லாம் வேலை பார்த்தா கொஞ்சம் 1000-1500 வாங்குவோம். இந்த வட்டம் 700-200 தான் வாங்குறோம். வேலை அதிகமாக கொடுக்கணும். லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் பட்டாசு தொழில் பல்வேறு சிக்கலை சந்தித்து வரும் நிலையில் அதனை முறைப்படுத்தி பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சிவகாசி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. வேதாரண்யம் பகுதியில் உரிய விலை கிடைக்க உற்பத்தி செய்யப்படும் முல்லைப்பூக்களை கொண்டு நறுமண தொழிற்சாலை அமைக்க வேண்டுமென விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் ஆதனூர் கோவில் தாவு கருப்பம்புலம் கைலவனம்பேட்டை ஆயக்காரன் புலம் தகட்டூர் பஞ்ச நதிக்குளம் பன்னாள் உள்ளிட்ட 10 கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கரில் முல்லைப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வழிபாட்டுத் தலங்கள் மூடப்பட்டதாலும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்கள் துக்க நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு காரணமாக வெளியூர்களுக்கு பூக்களை விற்பனை செய்ய முடியாமல் முல்லைப்பூ சாகுபடி செய்யும் விவசாயிகள் சிரமமடைந்தனர். தற்போது ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டாலும் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில்களில் கட்டுப்பாடுகள் உள்ளதால் முல்லைப்பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. இதனால் முல்லைப்பூ சாகுபடி செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு நிரந்தர தீர்வாக முல்லைப்பூக்களை கொண்டு நறுமணப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் நூலகத்தில் புத்தகம் வைக்கக்கூட இடமில்லாமல் தரையில் கொட்டப்பட்டு கிடக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வந்தவாசி நகரில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு காமராஜர் ஆட்சி காலத்தில் வாடகை கட்டடத்தில் நூலகம் துவங்கப்பட்டது. இந்த நூலகம் பல்வேறு இடத்தில் மாற்றம் செய்தும் தற்போது வரை வாடகை கட்டடத்தில் மட்டுமே இயங்கி வருகிறது. இந்த நூலகத்தில் சுமார் 45,000 மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. ஆனால் 15,000 புத்தகங்கள் வைக்க போதிய இடம் இல்லாததால் புத்தகங்கள் தரையில் வைக்கப்பட்டுள்ளன. புத்தகங்கள் அடிச்சது கூட இந்த வந்தவாசி நூலகத்தில் இடவசதி இல்லை. ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கே இருக்க பணியாளர்கள் சேர்ந்தா வாசகர்கள் சேர்ந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நகரத்தில் ஒரு நூலக கட்டிடம் சொந்தமாக இல்லைன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். கடந்த காலங்களில் ஒரு முறை ஏதோ ஒரு திட்டம் ரெடி பண்ணி புதிய பஸ் நிலையம் அருகில் ஒரு கட்டிடம் கட்ட போகிறதா பேச்சு இருந்தது. பட் அது என்னன்னு தெரியல, அது அப்படின்னு போச்சு. வருங்காலத்தில் இந்த நூலகத்துக்கு வந்தவாசியில் நகராட்சியில் ஒரு நல்ல ஒரு புதிய கட்டிடம் அமைச்சு அனைத்து புத்தகங்களும் ஒரு வரிசையாக அடுக்கி மக்கள் ஒரு சௌகரியமாக பயன்படுத்துகிற அளவுக்கு இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். வாசகர்கள் புகார் அளித்ததை அடுத்து நூலகம் கட்ட பேருந்து நிலையம் அருகே இடம் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. துரிதமாக நடவடிக்கை எடுத்து அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய நூலகத்தை அரசு அமைத்து தர பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் துணை சுகாதார நிலையம் உள்ளதால் செவிலியர்கள் மரத்தடியில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருபுல்லானி அருகே திணைக்குளம் கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு திணைக்குளம், முத்தி வலசை, பஞ்சங் தாங்கி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 15 மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக துணை சுகாதார நிலையம் கட்டடம் சேதமடைந்து மேற்கூரை பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் கர்ப்பிணி பெண்கள், முதியோர் உள்ளிட்டோர் அவசர தேவைக்காக சிகிச்சை பெற வேண்டுமென்றால் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமநாதபுரத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதாச்சலம் அருகே மருத்துவமனையில் தன்னை கடித்த பாம்பை தானே கையில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்தவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த கோபுராபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி அறிவு. இவர் குடியிருப்பு பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவரது கையில் பாம்பு ஒன்று கடித்துள்ளது. இந்த நிலையில் தன்னை கடித்த பாம்பை அடித்து பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு பாதி உயிருடன் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் பின்னர் பாம்பின் விஷத்தன்மை அறிந்து உரிய சிகிச்சை அளித்தனர். இதனால் சிறிது நேரம் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி அருகே 8ஆம் நூற்றாண்டின் பல்லவ மன்னர்களின் கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழங்காமூர் என்ற கிராமத்தில் 8ஆம் நூற்றாண்டின் பல்லவ மன்னவர்களின் கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பம் ஏறத்தாழ சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழிபாட்டில் இருந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொற்றவை சிலை 5 அடி உயரமும் 4 அடி அகலமும் உடைய பலகை கல்லில் படைப்பு சிற்பமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிற்பம் சோழர் காலத்தில் தொடங்கிய ஆரணி வரலாற்றை இன்னும் பழமையான பல்லவர் வரலாற்றுக்கு கொண்டு செல்வதாகவும் வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அக்காலத்தில் தங்கள் மன்னர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போர் வீரர்கள் கொற்றவையை வேண்டி கத்தியால் தமது உடலில் கழுத்து பகுதிகளில் வெட்டிக்கொண்டு உயிரை விடும் நவகண்ட பலி என்ற சடங்கு வழக்கத்தில் இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சிற்பங்கள் பண்டைய மன்னர்களின் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளதால் ஆரணியில் அருங்காட்சியகம் அமைத்து வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வரலாற்று வல்லுநர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு சத்தியமங்கலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் குளங்களில் நீர் நிரப்ப 2ஆம் கட்டமாக ராட்சத குழாய்கள் கொண்டுவரப்பட்டன. அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தின் கீழ் பவானி ஆற்றில் உபரியாக வரும் தண்ணீரை காலிங்கராயன் அணைக்கட்டு அருகே
தேக்கி மின்மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள குளம் குட்டைகளில் தண்ணீரை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மின்மோட்டார் மூலம் நீரேற்றம் செய்து குளங்கள் மற்றும் குட்டைகளை இணைக்க இரண்டாம் கட்டமாக 60 சென்டிமீட்டர் விட்டம் 12 மீட்டர் நீளமுள்ள ராட்சத குழாய்கள் அந்த பகுதிகளுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. விரைவில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் ஊராட்சியில் உள்ளது வடக்கு மேட்டுப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் தண்ணீருடன் புழுக்கள் வருவதால் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை என்றும் குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் உப்பு தண்ணீரும் 10 நாட்களுக்கு ஒருமுறை வருவதால் வேலைக்கு செல்லாமல் உப்பு தண்ணீரை பிடிக்க காலி குடங்களுடன் காத்திருக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் குடிநீர் ஒரு குடம் 15 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் தண்ணீருக்காகவே நாளொன்றுக்கு ரூபாய் 100 வரை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுபற்றி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தங்கள் பகுதிக்கு 2 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கோணலாறு அணை உடையும் நிலையில் உள்ளதால் புதிய தடுப்பணை கட்டி அணையை உறுதிப்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலையில் உள்ள கவுஞ்சி கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பாசன ஆதாரமாக விளங்கி வருகிறது கோணலாறு அணை. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக அணையின் தடுப்புகளில் நீர்க்கசிவு ஏற்பட்டு உடையும் நிலையில் உள்ளதாக புகார் இருந்து வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் அணையை சீரமைக்க வேண்டும் என்று கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் விரைவில் அணையை பார்வையிட்டு பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் முருகேசன் உறுதியளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தை அடுத்த கள்ளிக்குடியில் செயல்படாத அங்காடிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் வாடகை செலுத்த கோரி நோட்டீஸ் விடுத்துள்ளதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் நிலவும் இட நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணங்களினால் 77 கோடி ரூபாய் செலவீட்டில் நவீன எடைமேடை, வங்கி, உணவகம், குளிர்பதன கிடங்கு, சோலார் மின்கலம், லிப்ட் வசதி, விசாலமான சாலை என அனைத்து வசதிகளுடன் புதிதாக ஒரு மார்க்கெட் கட்டப்பட்டது. எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் நடைபெறாததால் சில மாதங்களிலேயே வியாபாரிகள் காந்தி மார்க்கெட் பகுதிக்கு மீண்டும் திரும்பினர். மாவட்ட நிர்வாகம் பலமுறை அறிவித்தும் கள்ளிக்குடி மார்க்கெட்டிற்கு செல்ல காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் செயல்படாமல் இருந்து வரும் மார்க்கெட் கடைகளுக்கு வாடகை கட்ட வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செயல்படாத மார்க்கெட்டுக்கு எப்படி வாடகை செலுத்த முடியும் என வியாபாரிகள் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த அத்திப்பாக்கத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது 1 ரூபாய் 5 ரூபாய் என 80 மூட்டைகளில் 8 லட்சம் ரூபாய் சில்லறை நாணயங்கள் இருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இருந்ததால் அவர்களை விடுவித்த போலீசார் பாதுகாப்பு இல்லாமல் இவ்வாறு எடுத்துச் செல்லக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட திருடனை விரட்டி பிடித்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சந்திரன். இவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தனது மனைவியின் பிரசவத்திற்காக காத்திருந்தபோது செல்போனை சார்ஜ் போட்டு அமர்ந்திருந்தார். இந்நிலையில் மதுரை நெல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வழிப்பறி திருடன் அபுபக்கர் சித்திக் அவரது செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அப்போது சந்திரன் திருடனை துரத்திச் சென்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் மற்றும் காவலர் மணிகண்ட பிரபு ஆகியோர் திருடனை துரத்திச் சென்று பிடித்தனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகின. இதையடுத்து திருடன் சித்திக்கை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தை அறிந்த காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா வழிப்பறி திருடனை விரட்டிப்பிடித்து துரிதமாக செயல்பட்ட காவலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினார்.
தேசிய சிலம்ப போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று திரும்பிய வீரர்களுக்கு பொன்னேரியில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் 12வது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கலை முதுமணி சுப்பிரமணிய ஆசான் சிலம்பக்கூடு வீரர்கள் புவனேஸ்வரி மோகன் மிதுன் ஆகிய 3 பேர் பங்கேற்றனர். ஜூனியர் பிரிவில் பங்கேற்ற புவனேஸ்வரி மோகன் அபாரமாக விளையாடி தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இதேபோல சப் ஜூனியர் பிரிவில் பங்கேற்ற மிதுன் அசத்தலாக விளையாடி சாம்பியன் பட்டத்தை வென்றார். பட்டம் வென்று வீடு திரும்பியவர்களுக்கு பொன்னேரியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் மார்டின் பிரேம்ராஜ் நேரில் வந்து சாதனை படைத்த 3 பேருக்கும் சந்தன மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மேலதாளம் முழங்க அவர்கள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடம் திருடு போன மற்றும் காணாமல் போன 311 செல்போன்களில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியதில் 110 செல்போன்கள் மீட்கப்பட்டது. தொடர்ந்து அந்த கண்டுபிடிக்கப்பட்ட 110 செல்போன்களும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவற்றின் மொத்த மதிப்பு 7 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என போலீசார் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ஆவினங்குடியில் வசித்து வருபவர் மணிமொழி. திருச்சியில் பணிபுரியும் இவர் சொந்த ஊரான ஆவினங்குடி வந்துள்ளார். மேலும் குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்த சமயத்தில் இவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 4 பவன் தங்க நகைகள் மற்றும் பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கும்பகோணம் நகரில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆயக்குளம் ரோட்டில் கொரோனா விதிமுறை ஆய்வில் ஈடுபட்டனர். அப்பொழுது முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் பயணித்தவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் நடைபெற்ற 2 கடைகளுக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜிம்மிக்கி கம்மல் பாடலுக்கு நடனமாடிய அங்கன்வாடி பணியாளர்களின் வீடியோ பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலக இருதய தினம் மற்றும் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் சார்பில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இதய வடிவில் நின்றபடி இதயத்தை பாதுகாப்பது குறித்தும் சத்தான உணவு உண்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் ஜிமிக்கி கல் கம்மல் பாடலுக்கு நடனமாடிய விழிப்புணர்வு வாசகங்களும் பாடல் வடிவில் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து இந்த கண்காட்சியில் காய்கறிகள் மற்றும் தானியங்களால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை, கும்பம் ஆகியவையும் மனித வாழ்க்கையின் பிறப்பு முதல் வயது முதிர்வு வரையிலான ஆரோக்கிய வாழ்வை விளக்கும் வகையிலான வண்ண ரங்கோலிகளும் போடப்பட்டிருந்தது. பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கம் பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே கழிப்பறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொது கழிப்பறைகளை சுத்தப்படுத்தப்பட்டு வாழைமரம், மாவிலை தோரணம், வண்ண காகிதங்கள், மலர்கள் ஆகிய தோரணங்கள் கட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வீடுதோறும் கழிப்பறைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி, பராமரிப்பது எப்படி, கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் அறிவுறுத்தப்பட்டன. இதையடுத்து கழிப்பறையை சுத்தமாக வைத்திருந்த பொதுமக்களுக்கு சிறப்பு ஊக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மூமலூர் தௌசம்பட்டி பகுதியில் பட்டா கத்தியுடன் கிராம மக்களை மிரட்டும் இளைஞரால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் போலீசார் உடனடியாக கைது செய்து தங்களின் பயத்தை போக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கத்தியுடன் நள்ளிரவில் உலா வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் கொரோனா 2வது பரவல் காலகட்டத்தில் மணல் அள்ள தடை விதித்த அரசு அதன் பிறகு மணல் அள்ள அரசு அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி லால்குடி அருகே தாளக்குடி ஊராட்சியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை காணாத்தூர் அடுத்த முட்டுக்காட்டில் இயங்கி வரும் 1க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனம் தெலங்கானாவில் இயங்கி வரும் நிறுவனத்தோடு இணைக்க உள்ளதாக தெரிகிறது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்நிறுவன வாயிலில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தம்பிப்பட்டியில் ஆதி திராவிடர்களுக்காக என கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை அரசு பட்டா வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாமல் அரசு உதவிகளை பெற முடியாததால் பட்டா வழங்க கோரி ஆதி திராவிடர் இனத்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் தெருவிளக்கு மின்கம்பம் மண் அரிப்பு காரணமாக சாலையின் நடுவே சாய்ந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் மற்றும் வாகனம் செல்லாததால் விபத்தோ உயிர் சேதமோ ஏதும் ஏற்படவில்லை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் வேதனை அடைந்து வந்தனர். இந்த நிலையில் இடி காற்றுடன் பெய்த மழையால் உழவு செய்யவும் சம்பா நடவு பணிக்கு உகந்ததாகவும் இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பழங்கரை சின்னேரிப்பாளையம் குப்பாண்டப்பாளையம் மற்றும் பொங்குப்பாளையம் ஊராட்சிகளுக்கு கடந்த 25 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடத்தில் முறையிட்டும் பலனில்லாத நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசியல் தலையீட்டால் வழங்கப்பட்ட பணி மாறுதலை ரத்து செய்ய வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் மற்றும் கவுன்சிலிங் மூலம் பணி மாறுதல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்க நிர்வாகிகள் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூரில் அப்பகுதி விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மோகனூர் நெரூர் தடுப்பணை திட்டத்தை ஒருவந்தூர் நெரூர் இடையே மாற்றியமைக்க கோரி விவசாயிகள் தனித்தனியாக 10,000 மேற்பட்ட மனுவை தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றினர். மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான முருகமலை கும்பக்கரை பெரியகுளம் வடுகப்பட்டி தேவதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மேட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று நகராட்சி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் உலக இதய தினத்தை முன்னிட்டு தனியார் மருத்துவமனை சார்பில் மாரடைப்பை ஏற்படும்போது செய்ய வேண்டிய முதலுதவி குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம் முதலைப்பட்டி உள்ளிட்டவற்றில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீச தொடங்கியது. வரும் நாட்களில் மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் உழவு பணிக்கும் மற்ற பயிர் சாகுபடிக்கும் பயனுள்ளதாக இருப்பதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரே நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாக முதல் தளத்தின் கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்ததால் வணிகர்கள் அச்சத்தில் உள்ளனர். 20 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடம் போதிய பராமரிப்பு இல்லாமல் உள்ளதால் பெரும் விபத்து ஏற்படும் முன் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.